என்னதாங்க நடக்குது இந்தியாவுல? சமீபத்துல கொல்கத்தா அரசு மருத்துவமனையில பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செஞ்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணது. மகாராஷ்டிரா அரசு பள்ளியில வச்சு 3 வயது குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு செஞ்சது. ஆந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் பாத்ரூம்ல கேமரா வச்சு மாணவிகளை வீடியோ எடுத்து பணத்துக்காக வித்தது. ஏன் நம்ம ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல NCC கேம்ப்னு கூட்டிட்டு போய் 13 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணது. திருச்சி NIT காலேஜ்ல ஒரு மாணவி கிட்ட ஊழியர் பாலியல் அத்துமீறல் செஞ்சது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டையில பள்ளி சிறுமிகளை பாலியல் வணிகத்தில் ஈடுபடுத்திய கொடுமை. மலையாள திரையுலக ஹேமா கமிட்டியால வெளிவந்திருக்க பாலியல் கொடுமைகள், இதெல்லாம் எங்கேயோ நடு ரோட்ல இருட்டுல நடக்கல. வாழணும் முன்னேறணும் நினைச்சு படிக்கிறதுக்கும் வேலை பாக்குறதுக்கும் போன இடத்துல பெண்களுக்கு இந்த கொடுமை எல்லாம் நடந்திருக்கு. 2014 இருந்து 22 வரை பெண்கள் மீதான வன்கொடுமை 30%, 2014 இருந்து 22 வரை பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் 96% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில வருஷ வருஷம் 40 லட்சம் பெண்கள் பாலியல் சீண்டலையும் வன்கொடுமையும் அனுபவிக்கிறதா டேட்டா சொல்லுது. இதுக்கு அரசு என்ன பண்ணணும்? தொழில்நுட்ப ரீதியா இந்தியா வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்னாலும் பகல் இரவுனு எல்லா நேரத்திலயும் பெண்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை வலுப்படுத்தணும். உதாரணமா தெலுங்கானாவில சீக்ரெட் பாஸ்போர்ட்டுடன் பாதிக்கப்படுகிற பெண்கள் மட்டும் அணுகிற சேஃப்டி கால்ஸ், அப்யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யறத கட்டாயமாக்கணும். இந்த யூபில அதாங்க யோகி ஆதித்யநாத் பாராட்டி சோசியல் மீடியாவில பதிவு போட்டா லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்க சட்டம் போட முடியும்னா வழக்கு பதிவு செய்யறதுக்கும் சட்டம் போட முடியும் தானே? பாலியல் கல்வியை அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக்கி இரு பாலருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கணும். இதெல்லாம் சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மனா நீங்க நான் நம்ம எல்லாரும் தாங்க. இப்ப நம்ம உடம்புல ஒரு இடத்துல அடிபட்டா ஒட்டுமொத்த உடம்பும் அதை சரி பண்றத நோக்கிதான் செயல்படும். அப்படி நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு பிரச்சனைனா கூட அது நம்ம எல்லாருடைய பிரச்சனைன்னு பாக்கணும். உலக மக்கள் தொகையில உழைப்பில்லனு எல்லாத்துலயும் பாதி அளவு இருக்கிற பெண்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு எல்லாரும் தான் குரல் கொடுக்கணும். இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிரா இருக்க கருத்துக்களுக்கு எதிரா பேசணும். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க சிந்தனையில பெண்கள் பத்தி இருக்கிற மோசமான கருத்தை ஒவ்வொருத்தரும் சரி பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு அப்பா அம்மா பெத்த பொண்ணுங்க கிட்ட அங்க போகாத, இங்க போகாத, தனியா வெளிய போகாத, இந்த நேரத்துக்கு போகாத, அந்த நேரத்துக்கு போகாத, அந்த டிரெஸ் போடாத, இந்த டிரெஸ் போடாத, அப்படி போட்டா தப்பா பாப்பாங்க, பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. ஏன் இது தான் பெத்த பையன்கிட்ட பொண்ணுங்களை தப்பா பார்க்காத, எந்த நேரமோ எந்த இடமோ எந்த ட்ரெஸ்ஸோ அதுல எதுவும் தப்பு இல்ல, நீ பாக்குற விதம் தான் தப்பு, உன்னோட மனநிலை தான் காரணம்னு முதல்ல நீ பொண்ணுங்களை பத்தி நினைக்கிற சிந்தனைய பொண்களை பத்தி நினைச்சு வச்சிருக்க கருத்தை மாத்திக்கோன்னு பேச மாட்டிருக்கீங்க. சரி அதை விடுங்க. ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ், பஸ் ட்ரெயின், பஸ் ஸ்டாப்னு எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப இதுல ட்ரெஸ்ஸுங்கிறது எங்க இருக்கு? வக்ரம் தான் இருக்கு. பொண்ணு ஒல்லியா வெள்ளையா இருந்தாதான் அழகு, ஸ்ட்ரக்சரா இப்படி இருந்தாதான் அழகு அப்படின்னு சொல்லி பெண்களை கார்பரேட் விற்பனைகள் செய்யும் அழகு சாதன பொருட்களை வாங்க வைக்கிறதே இந்த ஆணாதிக்க கார்பரேட் சமூகம் தான். பசங்களை இதெல்லாம் மாத்திக்க சொல்லிட்டாலே பிரச்சனை முடிஞ்சு தானே? ஒரு அண்ணனும் தம்பியோ அக்கா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ உனக்கு பசங்களை பத்தி தெரியாது, அவங்க எப்படின்னு எனக்கு தான் தெரியும், அவனுங்க எப்படி எல்லாம் பாப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும், அதனால அத பண்ணாத, இத பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, ஷால் போடு, ஒழுங்கா ட்ரெஸ் போடு, அவங்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, அவன் இப்படி, அவன் இப்படி, இப்படி சொல்றவங்க தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இன்னொரு பொண்ண கமெண்ட் பண்றது, அழகா இருக்கல, ஸ்ட்ரக்சர் செம்மையா இருக்கலான்னு சொல்றாங்க. முதல்ல இவங்க திருந்தணும். இதுக்கெல்லாம் மேல இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, எப்பா அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி எல்லாரும் சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷனை விட இவங்க பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே லிஸ்டே பத்தாது, கண்ணீருக்கே கண்ணீர் வந்துடும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தாத்தா அப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான், இப்படி உறவு முறையில இருக்கிறவங்க கூட தங்களோட குடும்பத்துல இருக்கிற பெண்களை பெண் குழந்தைகளை அப்யூஸ் பண்றது, ரேப் பண்றதுன்னு என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னதாங்க பண்றது? பெண்கள் எங்கதான் போறது? விண்ணில் பாதியை பெண்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாவா சொன்னது. விண்ணில் எந்த பயமும் இல்லாமல் அவங்களை பறக்க விடணும். இது நாம பண்ண வேண்டியது.